சார் ஒன்றும் இல்லை, திருமணத்துக்கு பிறகு எங்கேயோ பிறந்த அந்த மணமகள் இந்த வீட்டை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வர்றல்ல, அந்த வீட்டில் சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டுருப்பாங்க, சாம்பார் தான் வைப்பாங்க. இவங்க கருவாட்டு குழம்பை தவிர வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க, தொண்டையில் இறங்காது. தன்னுடைய நாக்கு ருசியையே மாற்றிக்கொண்டு இந்த குடும்பத்தை வாழ வைக்க வருவோம் இல்லையா பெண்ணு? அந்த திருமண வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போகும் நண்பர்களே? ஒன்றும் இல்லை சார், என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் குழந்தை இல்லை நண்பர்களே. என் மனைவி எங்கேயும் என்னோட வரமாட்டா, நல்லதுக்கு வரமாட்டா, கெட்டதுக்கு வரமாட்டா. ஏன்டிமே சொந்தம் பூரா கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, உரம் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்கம்பா, வரமாட்டான். ஒரு நாள் பட்டிமன்றம் முடிஞ்சு நைட்டு 11 மணி சீக்கிரமே முடிஞ்சு போய்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி வீட்டு வாசலில் உட்காந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் திட்டுறேன், சனியனே அளவாக தின்னு தொலைக்க கூடாதா, அடி லூசு அப்படின்னு எங்கள் அம்மா உள்ளேருந்து அவளை திட்டாதடா. ஏம்மா அவள் உண்டாயிட்டா, அவள் முழுகாமல் இருக்கா? எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி நண்பர்களே, 5 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஒரு வாரிசு வருகிறான் என்ற சந்தோஷம். நேராக ஆஸ்பத்திரிக்கு மறுநாள் கூப்பிட்டு போனேன். டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாரு, சார் கன்ஃபார்ம் சார், மாதம் மாதம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நிறைய மாதம் கர்ப்பிணி ஆகிறா, போய்கிட்டே இருக்கேன், செக்கப்பு குழந்தை நல்லா இருக்குது. 9 மாதம் நிறைய மாத கர்ப்பிணி நண்பர்களே, என் மனைவி இதே மாதிரி, இதை விட குக்கிராமத்தில் இருக்கேன் நான், 15 கிலோமீட்டர் ஆஸ்பத்திரிக்கு போகணும். 11 மணி என் மனைவிக்கு பிரசவ ஒளி. நேர நானே பைக்கில், துணைக்கு யாரும் கிடையாது, பைக்கில் ஏற்றிட்டு போகிறேன். 12 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். டாக்டர் பார்க்குறாரு, செக் பண்ணுறாரு, ஸ்கேன் எடுக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. சொல்கிறார், சார் கொஞ்சம் டிஃபிகல்ட் கண்டிஷனாக இருக்குங்கிறாரு. சார் என்ன சொல்லிருக்க, என் தலையில் நெருப்பள்ளி கொட்டிருக்கேன், இப்படியா 5 வருஷம் கழிச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்று பெரிய உசுரை காப்பாற்றலாம், இல்லை சின்ன உசுரை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு. சார் என்ன சொல்கிறீங்க, தடுமாறுறேன், பதறேன், துணைக்கு யாரும் இல்லை எனக்கு. அங்கேருந்து நர்சம்மா ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதை படித்து பார்க்குறேன். அதில் எழுதியிருக்கு, சின்ன உசுருக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, பெரிய உசுருக்கு என்னன்னாலும் பரவாயில்ல. என்ன சார் சொல்கிறீங்க, தடுமாறி அழுதுகிட்டே கையெழுத்து போகிறேன் நண்பர்களே. என் மனைவி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க, தனிமரமாக நிற்கிறேன், பரதேசி அனுக்கிறேன். உள்ள என் மனைவி எழுவுற சத்தம், அடுத்து குழந்தை எழுவுற சத்தம். கொஞ்ச நேரத்தில் நரசம்மா ஒரு துணியில் குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சார் உங்களுக்கு அழகான ஆம்பளப்புள்ள பிறந்துட்டா சார், அப்படியே வாங்கிக்கிட்டே கேட்குறேன், வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டே கேட்குறேன், என் மனைவி நல்லா இருக்காளா, என் மனைவி நல்லா இருக்காளா. சொல்கிறாங்க, சார் உங்களை தான் சார் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. உள்ளே போகிறேன், என் மனைவி குத்தியிர் குலையிருமா பெட்டில் அறபயக்கத்தில் இருக்கா நண்பர்களே. அப்படியே போய் தலையை தடவி கொடுக்குறேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டு புளிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கண்டு புளிச்சு ஆஸ்திகளுக்கும் ஒரு வாரிசை கொடுத்தவள் மனைவி, வாழையடி வாழையாக வளர என் குடும்பத்தை வாழ வைத்தல் என்னுடைய மனைவி. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் யோசிக்க பார்ப்போம். இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை எப்படி சார் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை அமையும்? நம்ம சொல்கிறோம் பெண்களை கேள்வி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம் சார். இப்போ நம்ம திருமணத்துக்கு அந்த மனைவிக்கு என்ன சார் பண்ணுறோம், 1.5 பவுனில் தாலியை கட்டுறோம். எதோ போதாத காலம், கணவன் சீக்கிரமே போய் சேர்ந்துறான்னு வச்சுங்க, அந்த பெண் எதை சார் இழக்கணும்? நாம் கட்டிய 1.5 பவுன் தாலியைத்தானே இழக்கணும். அவள் எதையெல்லாம் இழக்கிறாள், தான் சிறு வயதிலிருந்து பெற்றோர்கள் ஆசை ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள், தான் சிறு வயசிலிருந்து பெற்றோர்கள் வைத்து வைத்த பொட்டை இழக்கிறாள், தான் உடுத்திய பட்டு சேலைகளை துறந்து வெண்ணாடை உடுத்தி இந்த சமூகத்தில் நடமாடுகிறாளே என் பெண்மணி, என் தாய். அந்த வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போகும் நண்பர்களே? ஒன்றும் இல்லை சார், ஒரு கணவன் இறந்துட்டான்னா அந்த அம்மாவுக்கு 3 பிள்ளைகள் இருக்கும், அந்த 3 பிள்ளைகளையும் இந்த ஊர் மெச்ச நான் வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவள் 3 வேளை உண்ண வேண்டிய உணவில் 1 வேளை உணவை மட்டுமே உண்டு, தன் பிள்ளைகள் 3 வேளை உணவை உண்டு வாழ வேண்டும் என்று எத்தனை தாய்மார்கள் பட்டினி கிடக்கிறார்கள் இந்த சமூகத்தில். கேலி பண்ணலாம் சார், கிண்டல் பண்ணலாம் சார். ஒரு பிள்ளை கணவன் இல்லாமல் இருக்கான்னா 10 பாத்திரம் தேய்த்தாவது இந்த குடும்பத்தை வாழ வைக்கக்கூடியவள் ஒரு பெண், மனைவி என்பவள். இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் நான் கணவன் இல்லாமல் என் பிள்ளையை வளர்த்திருக்கிறேன், அவன் பிற்காலத்தில் இந்த சமூகத்தில் அவன் நடமாடுகின்ற பொழுது இவன் தகப்பன் இல்லாமல் வளர்க்கப்பட்ட பிள்ளை, அதனால் தடுமாறுகிறான் என்று யாரும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக தன் இன்னுயிர் நின்று எத்தனை பெண்கள் குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்க பாப்பா. சார் கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், ஆனால் ஒரு குடும்பத்தை ஆணி வேறாக இருந்து தாங்கக்கூடியவள் அந்த திருமணத்துக்கு பின்பு வருகிற மனைவியால் மட்டும்தான் முடியும் நண்பர்களே. திருமணத்துக்கு முன்பான சந்தோஷம் என்பது அது சிற்றின்பமான சந்தோஷம்,
ஆடலாம் பாடலாம், எங்கே போகலாம், எங்கே போனாலும் கேள்வி கேட்க நாதி இல்லை சார். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் பட்டிமன்றம் முடிஞ்சு போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், என் மனைவி காத்துக்கிட்டுப்பான்னுலாம் தூங்குவா, நான் போய் காலிங் பெல் எடுப்பேன், விடிய காலம் 3 மணி ஆகும், வந்து திறந்தோடனே என் முகத்தை பார்ப்பா, நான் கொஞ்சம் சோகமாக இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், என்னையா மகிழ்ச்சியாக இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், திறந்து விட்டு அவள் போய் படியா, இதே போல பார்த்தனா பட்டிமன்றம் போட அப்படி போயிடுவான், இதே நான் முகம் வாட்ட மறந்தேன்னு வச்சுங்க, யா என்ன ஒரு மாதிரி இருக்கிய, இல்லைம்மா பழைய பாலம்னு ஒரு ஊருக்கு பட்டிமன்றம் போனேன், நிகழ்ச்சி நல்லா அமையலை, ஏ விடியா இதுக்கே ஏன் வருத்தப்படுற, சூடாக பாலை ஆற்றி சாப்பிடியா போய் படியா, நாளைக்கு பட்டிமன்றத்தை ஜெயிச்சிடலாம்யா, நான் தோல்வியிருக்கின்ற பொழுது என்னை தட்டி கொடுப்பவள் என்னுடைய மனைவி. சார் நம்ம எந்த அளவுக்கு தொழில் செய்து தோற்று போய்விட்டாலும் கையில் கிடக்கிறத காலில் கிடக்கிறத கலட்டி கொடுத்து நீ தொழில் பண்ணியா, நான் இருக்கேன் இந்த சமூகத்தில் உன்னை வாழ வைக்கிறேன் என்று எத்தனை பெண்கள் வாழ வைத்து கொண்டு இருக்கிறாள் சொல்லுங்க சார் பாப்போம், எப்படி கூட சொல்லுவீங்க நீங்க, அரப்போ தாலியை கூட வித்து கலட்டி தான் புருஷன் தொழில் செயலும் கொடுத்து விட்டு வெறும் மஞ்ச கைத்துல மஞ்சள் முடிச்சுட்டு எத்தனை பெண்கள் வெளியே தெரியாம குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. ஆக திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி தான், அது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி நண்பர்களே. திருமணத்துக்கு பின்பாக தன் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு உறவுகளோடு தாத்தாவோடு பாட்டியோடு மாமனோடு மாமியோடு சித்தியோடு சித்தப்பனோடு உறவுகளோடு ஒன்றாக இருக்கிற திருமண வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று என் தீர்ப்பாக சொல்லவில்லை, என் கருத்தாக சொல்லி உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகத்துறையில் தங்கமான தொழில் வாய்ப்பு, சமூக வலைதளங்கள் முதல் உள்ளூர் தொலைக்காட்சி வரை ஒரு நாள் உழைப்பு ஒவ்வொரு நாளும் King 24/7 multi-form TV, telecasting, franchise opportunity at your hometown, monthly revenue 2 lakhs above, one-time investment 15 lakhs only, more details contact 9894745444, visit www.king24into7.in, connect description link.